இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஒரு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வழியா வந்து ரெண்டு குழந்தை பிறந்தாச்சு ஒரு குழந்தை அங்க ஒரு குழந்தை இங்கன்னு வந்து வளர ஆரம்பிச்சாச்சு இதுல இன்னைக்கு எபிசோட்ல முக்கியமா ரொம்ப நாளா வந்து கண்ணம்மா வந்து தனக்குன்னு காசு தனக்குன்னு சொந்தக்கால நிக்கணும்னா என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு வேலை தேடி அலைஞ்சதையும் இப்ப கடைசியா டெய்லரா ஒரு கடையில வந்து வேலை கிடைச்சதையும் பார்க்க முடிஞ்சு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தை கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது வந்து குழந்தை வந்து தன்னோட தான் சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாரதிக்கு தெரியுற மாதிரி வாய்ப்புகள் வந்து அப்புறம் நிற்கிறதால ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வெண்பாவோட பாரதியோட பாரதியோடைய அவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப க்ளோஸ் ஆகி அது எந்த நிலமையில வந்து முடிய போகுது அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும் இதுக்கு நடுவுல கண்ணம்மாவை கோள்ல ட்ரை பண்ற விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனா அதை தாண்டி இந்த டெய்லரிங் வேலை மட்டுமே பார்த்தே கூட கொஞ்சம் கொஞ்சமா வந்து தன்னோட சொந்தக்கால நிற்க ஆரம்பிச்சு தனக்குன்னு சொல்லி பிடிச்ச விஷயங்களை வாங்கி தந்து தன் மகளை ஒரு கௌரவத்தோட சுயமரியாதையோட வந்து வளர்க்க ஆரம்பிப்பாங்க கண்ணம்மா டேரெக்டாக டக்குன்னு வந்து ஒரு பத்து வயசு கழிச்சு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் அடுத்து நம்ம போகிறோம் போறோம் ஒரு மிஞ்சி போனா மூணு வாரத்துல ரெண்டுல இருந்து மூணு வாரம் கழிச்சு இப்ப இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வயசாகிற மாதிரி காமிச்சு அவங்க டக்குன்னு வந்து பெரியாள் அவங்கெல்லாம் குழந்தைங்க எல்லாம் பெரியாலாகி அதுக்கப்புறம் எப்படி வந்து கண்ணம்மாவோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு இந்த பக்கம் பாரதியோட வாழ்க்கை போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம் நம்ம ஸோ ஒரே பாட்டு ஓஹோன்னு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல வம்சம் படம்லாம் காமிக்கிற மாதிரி இவங்க பெரிய பணக்காரங்களாக ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க அதுல கஷ்டங்கள் வரும் அதுல என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அது வந்து டக்குன்னு வந்து கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா இவங்களும் வளர்ந்து இவங்க டெய்லரிங் வந்து டக்குனு ஒரு பிசினஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இவங்களும் பெரிய ஆள் ஆகிற மாதிரி காமிச்சு அதனால வந்து பாரதி கணத்தில் வெக்கப்பட்டு போற மாதிரி வந்து விஷயங்கள்லாம் காமிக்கலாமா இல்ல உடனே ரெண்டு பேருக்கு தெரிஞ்சு இவங்க ஒன்றா சேர்ந்து இவங்க ஒன்றா சேர்ந்து மத்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற மாதிரி காமிக்கலாமா உங்களுக்கு என்ன தோணுதுங்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னும் நிறைய இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க